Hey guys, welcome back to his gaming channel. In this video, we will talk about 150 plus gun crates. Open. So, we will talk about how many permanent permanent 5k அத 5k னா தப்போ வரல ஓகே ஒரு தமிழ்ல சொல்லிக்கலாம் 16500 டைமண்ட் இருக்கு அதல பத்தினா இன்னும் உங்களுக்கு கன் கிரெட் ஸ்கின் மாட்டான்னு கேட்டிங்கனா ஆமா சோ இந்த ஆகோட கன் ஸ்கின்லாம் பத்தினா என்கிட்ட கிடையாது சோ இந்த ஆக பிளஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கனா கார்டா அந்தது அந்த உட்கார்ந்து அடி போவேங்க அந்த மெஷின் கன் மாதிரி அந்த மெஷின் கன் பத்தினா அடிக்கணும் சோ அந்த மெஷின் கன்னுக்கு பத்தினா ஒரு ஸ்பெஷல் இருக்கு சோ அந்த ஸ்பெஷல் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பட் ஆனா பத்தினா அது தரமான கன் தரமான ஸ்கின் ஸ்கின் அப்படியே இல்ல பத்தினா நான் நார்மல் யூஸ் பண்ணும்போது பத்தினா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல பட் இந்த கன் இந்த ஏசி என்பது அதை பார்த்தோம்னா ஏசி என்பது கன் பார்த்தினா வாங்கினேன் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா 40 பாக்ஸ் வாங்கினேன் வேஸ்ட்டாக போச்சு சில தான் வந்து 20 வாங்கிடலாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படி கிடச்சதில் கிடச்சிட்றோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானு வாங்கிட்டு சரி ஒன்று ஒன்றாவே ஓப்பன் பண்ணலாமே ஆஃப்லைன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவேன் 3-4 அப்படின்ட்டு பார்த்தா அது நேரம் பண்ணுங்க அப்புறம் கடுப்பாச்சு போட்டு கிரு கிருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக ஒரு 5-5 பாக்ஸ் தான் இருக்கு அட பாவி தரலையே அது மட்டும் ஒரு 10 பாக்ஸ் தந்துட்டானுங்க ஆனால் இது தரல மொத்தமாக 20 க்ளோஸ் சரி ஓகே ரைட்டு ஸோ திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா வாங்கணும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 டோக்கன் பார்த்தீங்கன்னா அதான் 70 கிட்ட பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்துருச்சு ஓகே இதுதானே தத்திரம் பிடிச்சது நமக்கு என்னைக்கு தந்துருக்கானுங்க அப்படின்ட்டு தான் இங்கே பாருங்க மொத்தமாக ஒரு 69 டோக்கன் இருக்கு இன்னும் ஒரு 30 டோக்கன் இருந்துச்சுன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஒரு 10 பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்ஸ் வாங்குவேன் திரும்பணும் ஓகே 10 பாக்ஸ் 275 டைமண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது போடலாம் அடிச்சு கொடுத்து விட்டாங்க ஓகே ஒரு 11 பாக்ஸ் வாங்கிட்டோம் ஓகே இந்த 11 ஒன்று பர்மனெண்ட் கொடுத்தா தரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்கணும் இல்லைனா கொலகரனா மாறிப்படும்டா ஃப்ரீ ஃபயர் கதாவான்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணுவேன் சரி ஓகே ரைட்டு ஒன்று ஓப்பன் பண்ணால் தரமாட்டானுங்களே அட பாவி ஒரு டோக்கனாவது கொடுக்கணான்ட்டு பார்த்தா அப்போ ரெண்டா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தா டப்புன்னு பர்மனெண்ட் தூக்கி தரணுங்களா அட கொடுமையே ஆல்ரெடி ஒரு 70 டோக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 டோக்கனாக இருக்கும் 85 டோக்கன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாச்சு பர்மனெண்ட் கொடுத்துட்றானுங்களே ஏன் இப்படி பண்ணுறானுங்க அது முதலே தர வேண்டித்தான்றான் பைத்து வேற பசங்களேன்ட்டு அப்படியே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பல் வேற என்ன பண்ணுறது புலம்ப மட்டும்தான் முடியும் ஓகே வெற்றிகரமாக ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடைக்கணும் ஸோ எடுக்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா தந்துட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கன் அதான் பார்த்தீங்கன்னா கார்டு தானே அது பேர் கூட தெரிலங்க பேர் தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு 31 பாக்ஸ் இருக்குது இதுதான் விலை உயர்ந்தது 40 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்கிருக்கேன் ஒரு பாக்ஸை ஸோ அது தந்தது முக்கியம் இல்லாத தலைவரே இது கொடுத்துருங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மனசுக்குள்ள பகிர் பகிர்ந்து ஓகே ரெண்டு ரெண்டு ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு ஓப்பன் பண்ணால் பர்மனெண்ட் தந்தாங்க அப்படின்ட்டு ஒரு நினப்பில் ஓப்பன் பண்ணா கங்க்ராச்சுலேஷன் என்னடா தீமுடா எஸ்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தந்தானுங்க கொடுத்துட்டானுங்க மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய புலக வச்சுட்டானுங்கப்பா வேற மாதிரி 30 பாக்ஸ் வாங்கணும் பட் இதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இது மட்டும் இல்லாமல் M14 அப்புறம் வந்து இன்னும் நிறைய கன் அதான் பார்த்தீங்கன்னா நிறைய கன்லாம் இருக்குது சரி ஓகே இது கிடச்சது இல்லாமல் ஸோ அதுவும் தந்துருங்களேன் நல்ல பச்சை இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது ஓப்பன் பண்ணலாம் நமக்கு ரெண்டு இன்றைக்கி ஏதோ ஒரு ராசி இருக்கலாம் மாப்பிள்ள அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டாக ஓப்பன் பண்ணுவேன் அப்போ தரல சரி 7 ஓப்பன் பண்ணுவேன் 7 ஓப்பன் பண்ணால் அப்படின்னு தரல இவனுக்கு கொடுத்தது போதும் போடோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா துளுத்தி விட்டானுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து அது நம்ம இந்த ஏசியன் பார்த்து தான் வாங்கி பர்மனெண்ட் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கன் ஸ்கின்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணுவேன் இதுலேயும் ஸோ இதை ஒரு இந்த ஃபயர் அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எத்திப்பத்திக்கு ஒன்றும் கிடையாது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் நமக்கு தருவாங்க எந்த கன் தராங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சொல்லலாம்
ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் ராயல் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ அதில் வந்து எங்கிட்ட பீனைட்டு கன் இல்லை, அப்புறம் வந்து ஒரு காஸ்ட்யூம் இல்லை. ஸோ அது வந்து சுத்தலாமா வேணாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ரெகுலராக வீடியோ போடலாம் பார்த்தா. ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு போக வேண்டிய பார்த்தீங்கன்னா வேலை வேறு இருக்குது. ஸோ மாலை போட்டிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டே 4 டே பார்த்தீங்கன்னா இது விடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியாவது வீடியோ ரெடி பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடச்சது தான். ஸோ பார்க்கலாம் இருங்க, எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. மூணாக ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு எங்கே தரவாட்டானே தந்துட்டால் பெரிய விஷயம் ஆச்சு. ஓகே, இந்த G18 தருவீங்களா? ஸ்கேனர் ஆல்ரெடி எங்கே பர்மனெண்ட் இருக்கு போல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவோம்னா ஒரு MP5 ஒரு கரண்ட்டு கன், அதாவது பார்த்தா நாங்கள் சொன்னது பிளாஸ்மாவா அது பேரே. ஓகே, அது அண்ட் பார்த்தா நெக்ஸ்ட்டு இந்த AWM-ல UMP இதெல்லாம் என்ன கன்ஸ்க்குன்னே தெரில, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கங்க்ரேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேஸை தரானுங்க. அடப்பா அவங்களா, ஒரு நல்ல ஸ்கின்னாக தருவீங்க பார்த்தா மொக்க ஸ்கின்னுக்கெல்லாம் கங்க்ரேஷன் தரீங்களேடா, நல்லா வருவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டு அடாப்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருவேன். ஓகே ரைட்டு. அவன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தேவையில்ல எனக்கு, நான் கேட்குறக்கு என்ன தருவீங்களா அப்படின்ட்டு கேட்டால் ஆஹா தரமாட்டான் அப்படின்ட்டு தான் சொல்லுவானுங்க. அது நமக்கு தெரிஞ்சது தானே, இது வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி பர்மனெண்ட் இருக்குது. ஸோ ஆனால் ஓ இதில் ஒரு ஸ்பேஸ் கன் இருக்குது போல், அது எங்கே தரானுங்க, தரமாட்டானுங்க. இது தருவீங்களோ இதுன்னு கிடையாதா அந்த MP40, இதெல்லாம் என்ன புதுவிதமான MP40-ஆக இருக்குது. இதையும் தரமாட்டோம், இதையும் தரமாட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தராமல் ஏமாத்துறானுங்கப்பா அவனுங்க, நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட சாபத்து வாங்கியிருப்பானுங்க, ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் பரவாயில்ல பல பேர் திட்டியிருப்பானுங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்துவோம்லே கேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடத்துனாங்கன்னா உண்மையாகவே நீங்கள் பெரிய ஆளுங்க தான்டா ஒத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இல்லாதது மட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பர்மனெண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஓகே விட்டுடலாம், இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா. சரி ஓகே ரைட்டு. ஸோ அந்த கன்னோட ஸ்பெஷலுக்கு போயிடுவோமா? அந்த கன்னோட ஸ்பெஷல் என்னதான் அப்படின்ட்டு கடைசியாக இருக்குன்னு சொன்னல. ஸோ பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராக இருக்குல்ல கன்னு. அந்த மாடல் சரியில்லைனாலும் பார்த்தீங்கன்னா கன்னோட பவர் அம்புட்டு பவருங்க. இப்போ பாருங்கள் க்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சா நார்மல் கன்னில் எவ்வளோதான் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா உடையாது, ஆனால் இந்த கன்னில் அடித்தா என்ன வேகம் உடையுது. லாங்கில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் நிறைய போதுங்க. பாருங்கள் இவ்வளோ லாங்கில் இப்படி உட்காந்து அடித்தா அவ்வளோ, அதான் HP நல்லா போகுது, நல்லா டேமேஜ் ரேஞ்சு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடித்தா ஒரு 108, அப்புறம் 170 ஹெட் ஷாட்லாம் விழுது. க்ளோவால் உடைக்கிறதுக்கு ஒரு தரமானக்கு என்ன கேட்டிங்கன்னா குராசோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை தான் நான் சொல்லுவேன். குராசோல் அடித்தா செம்ம ஃபாஸ்ட்டாக உடையும், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தா இது என்னவோ அதையும் அதையும் தாண்டி ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் காய்ஸ் பாருங்கள், நான் வந்து உடச்சு காட்டுவேன். இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணை வச்சு கொண்டு கேம் பிளே தான் பண்ணியிருப்பேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா திரும்ப ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பருந்து பருந்து அடிப்பில் அதை வரலாம் பாருங்கள். டே மணிஷன் வண்டியா நீலாம் இப்போ வாங்கினு எனக்கு தெரியும். நீலாம் பார்த்தீங்கன்னா புது ரவுடி சொன்னா கேளு, குறுக்கள் வந்து அவனே மாட்டுறாங்க அவன். இதுக்கு நானும் இதுக்கு மனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஃப்ரெண்டாக அவனால் தெரியாமல் போட்டுருச்சு. ஓகே நம்ம க்ளோவில் உடச்சு காட்டும் வருங்க. அரே சும்மா சும்மா குறுக்க வரானுங்களே அவனுங்க. ஓகே ஆஹா நம்ம வந்த வேலையே பார்க்க விட மாட்டுறானுங்களே, யார் சாமி அவனுங்க அப்படின்ட்டு தான் விருப்பம் இருக்குது. ஓகே செத்து போல அப்படின்ட்டு பார்த்தா அடிச்சுட்டு. ஓகே ரைட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தா அடிச்சாச்சு, இங்கே பாருங்கள் நல்லா வதில்ல உட்காந்து அடித்தால வீது ஏந்து நடிச்சா பார்த்தீங்கன்னா 30-32 போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் சேனல் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாய் ரொம்பவே கழுவுது, டெய்லி வீடியோ போட்டால் தானே, எங்கே டெய்லி போட்டால் கொஞ்சம் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா வரும், பட் அப்பப்போ போடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. டாடா பை பை.